சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே, எடப்பாடியின் 3500 கோடி ஊழல் பட்டியல் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வெளியிட போகிறாங்க. திடீர் ட்விஸ்ட்டு. ஸோ வாங்க, என்ன நடந்தது என்று இந்த காணொளியில் காணலாம். அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ வாங்க, வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி, அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தீங்கன்னா, நெடுஞ்சாலைத்துறையில் வந்து டெண்டர் முறைகேடு வழக்கில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து எதிரான ஒரு விசாரணைக்கு வந்து தமிழக ஊழல் தடுப்பு ஆணையத்தில் வந்து ஒரு மனு வந்து வந்திருக்கு. அது வந்து எங்கே வந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்துலேருந்து வந்திருக்கு. ஸோ முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான புதிய விசாரணை பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து உத்தரவிட்டிருக்கு. ஸோ இதை வந்து எதிர்கொள்ள வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அந்த மனுவில் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழல் பண்ணது நான் மட்டும் இல்லை, ஏன் என்னையே நீங்கள் சுட்டி காட்டுறீங்க, நான் மட்டும்தான் ஊழல் பண்ணுறேனா, ஏன் எந்த அரசியல்வாதிகளும் ஊழல் பண்ணலையா, திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாகம் 1, பாகம் 2 சொல்லி வெளியிட்டீங்க, ஆனால் அதுக்கு மொத்தமாக சேர்த்து எனக்கு ஆப்படிக்கிற விதமாக வந்து 3500 கோடி ஊழல் வழக்கையும் நீங்கள் வந்து மொத்தமாக தோண்டி எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து திங்கட்கிழமை வந்து, அதாவது இன்றா திங்கட்கிழமையானது வழக்குக்கு வந்திருக்கு. ஸோ அந்த ஊழல் வழக்கில் முன்னாள் முதல்வரின் பங்கு குறித்து பார்த்தீங்கன்னா விசாரிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செஞ்சுருக்கு உயர்நீதிமன்றம். ஸோ இதை எதுக்காக தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீதிபதிகள் அனிருத்தா போஸ் மற்றும் பல போலா எம் திரிவேதி என்ற இரு நீதிபதிகள் வந்து இந்த விசாரணையை வந்து நடத்தி வந்திருக்காங்க. ஸோ அந்த விசாரணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி 2017 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாநில அரசோட தலைவராக வந்து பதவியில் இருந்திருக்காரு. ஸோ டிவிஏஎஸ்எல் வந்து நடத்தப்பட்ட முந்தைய விசாரணையில் பார்த்தீங்கன்னா அவரை சந்தேகத்தை வந்து நீக்கியிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையிலான அரசு, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போக்சோ சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த போக்சோ சட்டத்தில் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியை வந்து கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ போக்சோ சட்டம் எதுக்காக அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும். அதை விட முக்கியமாக வந்து 3500 கோடி வந்து ஊழல் வழக்கில் வந்து தற்போது வந்து எடப்பாடி பழனிசாமி சிக்கியிருக்கிறாரு. ஆனால் போக்சோ வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த முக்கியமான ஒரு சட்டத்தில் வந்து அவர் வந்து விரைவில் வந்து கைது செய்யப்பட போகிறார். இதை யார் தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி மில்லிடம், அதாவது அண்ணாமலையை, தற்போது அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து தெரிவிச்சிருக்காரு. அதே போல் அமித்ஷா அவர்களும், நாங்கள் கேட்ட அந்த 14 தொகுதிகளை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை, அதனால் நீங்கள் எந்த தொகுதியில் இருந்தாலும் ஜெயிக்க மாட்டீங்க, ஸோ உங்களுக்கு வந்து இனிமேல் அடிமேலே கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் அவருடைய பதவியை வந்து பறிக்க போவதா வந்து ஒரு தகவல் ஒன்று வெளியே இருக்குது. ஸோ இது ஒரு உண்மையான இந்த நிதர்சனமான உண்மையும் கூட. ஸோ எப்போ வேணாலும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பதவி பறிபோகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊழல் வழக்கு வந்து சாதாரண ஊழல் வழக்கு இல்லை, அதாவது தேசிய நெடுஞ்சாலைத்துறையில் வந்து அவர் வந்து டெண்டர் முறைகேடில் வந்து கை வச்சிருக்காரு. ஸோ அவரை வந்து எப்போ வேணாலும் காலரை பிடிச்சி தர தர தரன்னு வெளியே இழுத்துட்டு போகிற சூழ்நிலை கூட ஏற்படும். அது தற்போது பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அவர்களுக்கு வந்து நடந்திருக்கு. இரவோடு இரவாக வந்து அவரை வீட்டில் வந்து கைது செஞ்சுருக்காங்க. அதே போல் எடப்பாடி பழனிசாமியையும் எப்போ வேணாலும் அவரை வந்து சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி பார்க்கலாம், இல்லைனா குண்டு கட்டாக தூக்கிட்டு போகிற மாதிரி பார்க்கலாம், இல்லை தலையில் தொங்க விட்டு தோலை உரிக்கிறதையும் பார்க்கலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.